வைத்திய ரத்னம் வழங்கும் உணவே அமிர்தம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவே அமிர்தம். இந்த ஒரு வாரம் முழுக்க நம்ம டேஸ்ட் பட்ஸை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய உணவு வகைகளை தான் பார்த்துட்டு வரோம். அந்த விதத்தில் இன்னைக்கு என்ன உணவு வகை அண்ட் அதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்ன அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம டாக்டர் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ டாக்டர், இன்னைக்கு என்ன உணவு வகை டாக்டர்? இன்னைக்கு வந்து பூண்டு சட்னி. இது வழக்கமான சட்னி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமான பொருட்களை சேர்த்து, ஆனால் எளிமையாக வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே செய்யக்கூடிய ஒரு சட்னி தான். பூண்டு, இஞ்சி, குடம்புளிச்சாறு, நம்ம புளி பயன்படுத்துறதுனால குடம்புளிச்சாறு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரு சட்னி மாதிரி பண்ணிக்கணும். இது வந்து இட்லிக்கோ அல்லது தோசைக்கோ தொட்டுக்கோ மாத்திரம் இல்லாமல் தனியாக கூட கொஞ்சம் சின்ன அளவில் உருட்டி வாயில் வச்சு சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னாச்சுன்னா வேகமாக அந்த சுவை மாறுபாடு இயல்பு நிலைக்கு வந்துடும். ஸோ டேஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தில் இந்த பூண்டு நம்மளை எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அடிப்படை வேதிப்பொருட்கள், அலிசின்னு இருக்குது, இன்னும் சில விதமான தாவர வேதிப்பொருட்கள்லாம் இருக்குது. இது இந்த நுண்மங்களுக்கு, அதாவது மைக்ரோ ஆர்கனிசம்ஸுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஆற்றலை உடம்புக்கு ஏற்படுத்துது. அதே மாதிரி உடம்பில் இருக்கக்கூடிய எதிர்ப்பாற்றலை நுட்பமான முறையில் மாறுபடுத்தி, அதாவது சில நாள் கிரானிக்காக இருக்கக்கூடிய தொண்டையில் இருக்கக்கூடிய அந்த டான்சில்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அண்ணாக்கு தூருன்னு சொல்லிட்டு, அந்த டான்சில் என்லார்ஜ்மெண்ட் ரொம்ப இருந்துகிட்டே இருக்கும் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம். அவங்க பார்த்திங்கன்னா சாப்பிடவே சாப்பிடாதுங்க. காரணம் என்னென்னா, ருசி இல்லாத தன்மை தான். ஓகே. நல்ல ருசியாக செஞ்சு கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேங்குதுன்னு பார்த்துச்சுன்னா அந்த தொண்டையில் அடிக்கடி புண் ஏற்பட்டு, அல்லது தொண்டையில் அண்ணாக்கு தூர், டான்சில்ஸ் என்லார்ஜ்மெண்ட் ஏற்படுறதுக்கு ஒரு காரணமாக இருக்கும். இது மாதிரி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ், மூக்கில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டு ஒரு மாதிரியான பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, உடலில் போதுமான அளவுக்கு எதிர்ப்பாற்றல் சரியாக இல்லாதது காரணம். அந்த எதிர்ப்பாற்றல் சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த பூண்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தாவர வேதிப்பொருட்கள் உதவியாக இருக்குதுன்னு பலவிதமான ஆய்வுகள் நடந்து முடிச்சிருக்கு. ஓகே. ஸோ அந்த பூண்டு சுவையை மேம்படுத்துறது என்ன அப்படின்னாச்சுன்னா, உடம்பில் சுவையை தடுக்கக்கூடிய, சுவை உணர்ச்சியை குறைக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கிறதுக்கு முதல் உதவி செய்யுது. ரெண்டாவது டீடாக்சிஃபிகேஷன்ஸ், இந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காமல், அது சரியாக நடந்ததுன்னா அன்னன்னைக்கு உள்ள கழிவுப் பொருட்கள் அன்னன்னைக்கு வெளியாகிடும். ரொம்ப நேரம் வயிற்றில் தங்கியிருந்து, காற்று அதிகமாக தங்கியிருந்து, சிறப்பான செரிமானம் இல்லாததுனால வளர்சிதை மாற்றம், அந்த மெட்டபாலிசம் சரியாக நடக்காததுனால டாக்ஸிக் மெட்டீரியல் உடம்பில் தங்கியிருக்கிறதுனால வாய் கசப்பு ஏற்படும். அதனால் அந்த நச்சு கழிவுகளை வேகமாக நீக்கிறதுக்கு இந்த பூண்டு உதவியாக இருக்குது. அப்புறம் உணவில் விருப்பம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம், புவர் ஹங்கர், புவர் அப்பட்டேட்னு சொல்லுவாங்க. சில சமயம் பசி குறைவில்லாததுனால சாப்பிட முடியாமல் போகும். சில சமயம் உணவுலேயே ஒரு வெறுப்பு, அந்த உணவில் வெறுப்பு வர்றதுக்கு காரணம், அது முன்னாடி சமயத்தில் அந்த உணவை சாப்பிடும்போது நாக்கில் போதுமான சுவை ஏற்படுத்தாததுனால அதில் ஒரு வெறுப்பு. ஓகே. இந்த ரெண்டு தன்மையுமே மாற்றக்கூடிய ஆற்றல் பூண்டுக்கு உண்டு. பசியையும் கூட்டும், சுவையையும் கூட்டி அந்த உணவின் மேலே ஒரு விருப்பத்தை ஏற்படுத்தி போதுமான அளவுக்கு சுவைச்சு சாப்பிட வைக்கக்கூடிய தன்மையை இது கொடுக்குது. அதே மாதிரி உடம்பில் அதிகப்படியான காற்று தங்காமல் பார்த்துக்கும், இதயத்தினுடைய இயக்கத்தை சீர்படுத்தும், இரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும், கல்லீரலிருந்து வரக்கூடிய சுரப்புகள் சிறப்பாக இருக்கிறது, அதுக்கப்புறம் மன அழுத்தம் குறைக்கிறது, இந்த மாதிரி பல வேலைகளை செய்கிறதுனால பூண்டு அந்த சுவை மாறுபாட்டுக்கு முதன்மையான பொருளாக இருக்குது. அதுக்கு மேலேயும் நம்ம சில பொருட்கள்லாம் போடுறோம், இஞ்சி போடுறோம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலையெல்லாம் போடுறோம். இதெல்லாம் சேர்ந்து ஒரு கலவையை நம்ம செய்யும்போது இந்த சுவை மாறுபாட்டுக்கு சிறந்த ஒரு சட்னியாக இதை பயன்படுத்தலாம். ஸோ இவ்வளோ சிறப்பு நிறைந்த இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு நான் காமிச்சிட்டு வந்துடுறேன். ஸோ டாக்டர் சொன்ன இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. வைத்திய ரத்னம் ஆரோக்கிய சாலை வழங்கும் உணவை அமிர்தத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு சட்னி. ஸோ பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. பூண்டு சட்னி செய்ய தேவையான பொருட்கள்: பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை, குடம்புளிச்சாறு. ஸோ தேவையான பொருட்கள்லாம் பார்த்தாச்சு, அடுத்ததாக இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல்ல வந்து பூண்டு, இஞ்சி, கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுக்க போகிறோம். நம்ம வெட்டி வச்சுருக்க பூண்டு, தேவையான அளவு இஞ்சி, சிறிதளவு கருவேப்பிலை. ஸோ இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். ஸோ இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை இது மூணுத்தையும் வந்து நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த பேஸ்ட்டை வந்து நல்லா நல்லெண்ணெய் விட்டு குடம்புளிச்சாரோட சேர்த்து நம்ம வதக்கி எடுக்க போகிறோம். பேன் நல்லா ஹீட் ஆகிடட்டும்.
ஸோ பேன் நல்லா ஹீட் ஆன உடனே தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ இந்த சட்னி வந்து நல்லெண்ணெயில் வந்து நல்லா வதங்கி வதங்கி வரும்போது தான் அந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கொலஸ்ட்ரால் வந்துடும் அப்படின்ற ஒரு பயமே வேண்டாம். ஏன்னா நல்லெண்ணெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சேர்த்துக்கிறோமோ டாக்டரும் நிறைய விஷயங்கள் வந்து அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்ம சேர்த்துக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து நம்மளுக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவார். ஸோ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதோட அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். இந்த அரைச்ச இந்த பேஸ்ட் வந்து நல்லா வந்து வதங்கிடட்டும். கை விடாமல் வந்து இதை கிண்டிகிட்டே இருங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்போவுமே நம்ம நார்மலாக மற்ற குக்கிங் கூட நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு வந்து அடி பிடிச்சிக்கும். ஸோ விடாமல் நல்லா அடி பிடிக்காத லெவலுக்கு நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஸோ நல்லா வதங்கிடுச்சு. நல்லா கலர் வந்து ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌனாக மாறிடுச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்சுருக்க குடம்புளி சாறை இதோட ஊற்றிடலாம். ஸோ இந்த குடம்புளி சாறும் இந்த பூண்டு சட்னியும் நல்லா சேர்த்து மிக்ஸ் ஆகிடட்டும். ஸோ இந்த கொதிக்கிற அந்த டைமில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ உப்பு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். சட்னி ரெடி அப்படின்றது எப்படி தெரியும்னா, இப்போ நம்ம யூஸ் பண்ண அந்த எண்ணெயெல்லாம் வந்து சேர்ந்து கொதிக்கிற அந்த டைமில் மேலோட்டமாக வந்து நிற்கும். இப்போவே லைட்டாக உங்களுக்கு தெரியும், நம்ம யூஸ் பண்ண அந்த எண்ணெய் எல்லாமே வந்து மேலே லைட்டாக நின்றுருக்கும். ஸோ முழு எண்ணெய் வந்து மொத்தமாக சேர்ந்து மேலே நிற்கும்போது நம்ம இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ நம்ம பூண்டு சட்னி வந்து எண்ணெய் நல்லா தனித்தனியாக நின்றுடுச்சு. ஸோ இதிலேருந்து தெரியும் பூண்டு தனி அந்த எண்ணெய் தனியாக வரும். ஸோ இப்படி எண்ணெய் தனியாக பூண்டு அந்த சட்னி தனியாக வரும்போதே வந்து நம்ம சட்னி தயாராகிடுச்சுன்னு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ ரெடியான இந்த பூண்டு சட்னியை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நம்ம சுவையை கூட்டக்கூடிய பூண்டு சட்னி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. நிறைய சிறப்புகள் நிறைந்த இந்த பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. அடுத்ததாக வந்து நம்ம நேர்களோட கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ டாக்டர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். டாக்டர், சென்னையிலேருந்து மீனாட்சி சுந்தரி எழுதியிருக்காங்க. அதாவது அவங்க கலைத்துறையில் போகலாம் அப்படின்ற ஒரு விருப்பத்தோடு இருக்காங்களாம். பட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக கருமையாக கூந்தல் வளரணும். ஏன்னா கலைத்துறை அப்படின்னு போனாலே வந்து கண்டிப்பாக ஸ்டைலிங் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் நல்ல குரோத் இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ரெமெடிகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க. அதாவது முடி கருமையாக இருக்கிறதுக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் ஒரு பளபளப்பாக இருக்கிறதுக்கும் உடல் ஊட்டம் அடிப்படையில் என்னென்னா, ஒரு ஊட்டமான உணவுகள், இயற்கையான உணவுகள், அதை நிறைய சாப்பிட்றது தான் ரொம்ப முக்கியம். அதை சாப்பிட்றதுக்கு முன்னாடியே உடம்பை தூய்மைப்படுத்தக்கூடிய முறைகள் நிறைய சொல்லியிருக்கோம். டீடாக்சிஃபிகேஷனில் 4 மாதத்துக்கு ஒரு தடவை வேதி மருத்துவம் எடுத்துட்டு கருப்பு உளுந்து, எள், பாசிப்பயிறு, வெந்தயம், விளக்கெண்ணெய் இந்த மாதிரி பொருட்களெல்லாம் உணவில் நிறைய சேர்த்துட்டு வந்தாங்க அப்படின்னாச்சுன்னா உடல் ஊட்டம் அதிகமாகி முடியினுடைய வேர்பொதிக்கு போதுமான இரத்த ஓட்டம் கிடைத்து கருமையாக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். வெளியில் பூசக்கூடிய எண்ணெய் அப்படின்னு பார்க்கும்போது விளக்கெண்ணெய் நம்ம பயன்படுத்த இந்த கருமையான முடி வளர்கிறதுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இது முடியோடைய வேர்பகுதிகளில் ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் இருக்குது அப்படின்னாச்சுன்னா வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் ரெண்டையும் சம அளவு கலந்துட்டு முடியோட வேர்பகுதியில் நல்லா தேய்ச்சி ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊறின பிறகு சீகைக்காய் போட்டு நல்லா தேய்ச்சி கழுவிடலாம். எந்த பிரச்சனையுமே முடியோட வேர்பகுதியில் இல்லை அப்படின்னா வெறும் விளக்கெண்ணெய் மாத்திரமே போதும். விளக்கெண்ணெய் நல்லா தலையில் முழுமையாக தடவிட்டு புருவங்கள்லையும் நல்லா தேய்ச்சிட்டு கண்ணுலேயும் ஒரு துளி விட்டுட்டு அந்த கண் இமைகள்னு சொல்லக்கூடியதுலேயே லேசாக ஒரு துளி வச்சிட்டோம் அப்படின்னாச்சுன்னா அடர்த்தியான கண் இமைகள், புருவம், ஒரு துளக்கமான துடிப்பாக இருக்கிற மாதிரியான ஒரு புருவம் ஏற்படுறதுக்கு, முடி நல்ல கருமையாக செழித்து வளர்கிறதுக்கு, அடர்த்தியாக இருக்கிறதுக்கு விளக்கெண்ணெய் தான் முதன்மையாக நம்ம சொல்லக்கூடிய பொருளாக இருக்கும். இதை தேய்ச்சி அவங்க குளிச்சுட்டு வர
வேகமாகவும் முடி வளர்கிறதுக்கு, அடர்த்தியாக ஒரே மாதிரியான முடி வளர்கிறதுக்கு விளக்கெண்ணெய் உதவியாக இருக்கும். விளக்கெண்ணெய் உள்ளே சாப்பிட்றதும் வெளியில் தடவி குளிச்சுட்டு வர்றதும் உதவியாக இருக்கும். ஸோ டாக்டர், அடுத்ததாக பிரகாஷ் ஸ்ரீவல்லிபுத்தூர்லேருந்து எழுதியிருக்காங்க. அவருக்கு வந்து கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏதோ ஒரு பேக்கேஜ் மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்களா? சம் 14 days அந்த மாதிரி ஒரு பேக்கேஜாக வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்காங்க. அதை கண்டினியூ பண்ணியிருக்காங்க, பட் ஸ்டில் அவங்களுக்கு வந்து அந்த ஒரு பெட்டர் ரிசல்ட் வந்து வரலை அப்படின்றாங்க. ஸோ த்ரூ ஹோம் ரெமெடிஸ் இல்லை வந்து நீங்கள் சொல்லக்கூடிய ஏதாச்சும் வேறு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு கேட்டு எழுதியிருக்காங்க டாக்டர். இப்போது அந்த கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வர்றதுக்கான அடிப்படை காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, ஒன்று அந்த அல்சர் ஏற்படுத்தக்கூடிய காரணிகளுடைய வீரியம் கூடுதலாக இருக்கிறது. அந்த காரணிகள்னு எடுத்துட்டோன்னா, முதன்மையாக இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா ஹெச் பைலோரின்னு சொல்கிறாங்க, ஹெலிகோபேக்டர் பைலோரின்னு சொல்லக்கூடிய ஒரு கிருமி, மைக்ரோ ஆர்கானிசம், அதில் வயிற்றில் ஒரு புண்ணை ஏற்படுத்துறது. அல்லது உணவில் இருக்கக்கூடிய நச்சு கலந்த நீர்கள் அல்லது நச்சு கலந்த உணவு சாப்பிட்றது, அது வயிற்றில் புண்ணை ஏற்படுத்துது. அடுத்தபடியாக ரொம்ப அதிகப்படியான வேதிப்பொருட்கள் சேர்ந்த உணவுகள், இந்த மாதிரி இதெல்லாம் வயிற்றில் போய் தங்கியிருந்து அது புண்ணை ஏற்படுத்துகிறதா, ரொம்ப நாள் பட தங்கியிருந்து புண்ணை ஏற்படுத்துகிறதா ஒரு காரணிகள் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம எடுத்தாச்சுன்னா வயிற்றினுடைய எதிர்ப்பாற்றல், இந்த வயிற்றின் மூக்கஸ் மெம்பரேன் நாக்கு கீழே இருக்கிற மாதிரியான ஒரு சளிச்சவ்வு படலம் வயிற்றில் இருக்குது, அந்த படலத்தினுடைய எதிர்ப்பாற்றல் குறையிறது. எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறதுனா இந்த காரணிகள், கிருமிகளோ அல்லது நச்சு பொருட்களோ அல்லது வேதிப்பொருட்களோ அதை எதிர்த்து போராடக்கூடிய ஆற்றல் அந்த மியூக்கஸ் மெம்பரேனுக்கு இருக்கணும். அது போதுமான அளவுக்கு ஊட்டமாக இருந்தது அப்படின்னாச்சுன்னா, எவ்வளோ வேதிப்பொருட்கள் வந்தாலும் எவ்வளோ கிருமிகள் வந்தாலும் அது வெளிப்படுத்தக்கூடிய தன்மை போயிடும். ஒன்று அந்த எதிர்ப்பாற்றல் அந்த மியூக்கஸ் மெம்பரேன் குறையிறதும், இந்த கிருமிகளுடைய வேகம் அல்லது நச்சு பொருட்களுடைய வேகம் அதிகமாக இருக்கிறதும் வயிற்றுப்புண்ணை ஏற்படுத்துது. இதை நீக்கிறதுக்கு அவங்க சொல்கிற மாதிரியான அந்த பேக்கேஜ் என்ன செய்யுது அப்படின்னாச்சுன்னா, அந்த நச்சு பொருட்களை நீக்கும், அதே மாதிரி கிருமிகளை நீக்கும். அடிப்படையில் அந்த எதிர்ப்பாற்றல் அந்த வயிற்று அடுக்குக்கு இல்லை அப்படின்னாச்சுன்னா, இந்த பொருட்களை சாப்பிட்டாலும் இந்த பேக்கேஜில் உள்ள மருந்துகள் சாப்பிட்டாலும் மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதனால் நாம் இவருக்கு சொல்லக்கூடியது அந்த அடிப்படை மியூக்கஸ் மெம்பரேனை பலப்படுத்தக்கூடிய இயற்கை உணவுகள். அதில் முதன்மையானது ஆரோரூட். அந்த ஆரோரூட் மாவை கஞ்சி மாதிரி காய்ச்சி அதில் கல்லுப்பு மோர் பெருங்காயம் போட்டு தொடர்ச்சியாக குடிக்க சொல்லணும். காலையில் எழுந்த உடனே பல் தேய்க்கிறாரோ இல்லையோ இந்த கஞ்சியை முதல்ல குடிச்சிடணும். அதே மாதிரி இரவு தூங்குறதுக்கு முன்னாடியும் இந்த கஞ்சியை குடிக்கிறது முதல் நன்மை குடிக்கும். அடுத்தது கறிவேப்பிலை. கறிவேப்பிலை நல்லா அரைச்சி இஞ்சியோடையோ அல்லது கொஞ்சம் மிளகோடையோ சேர்த்து அரைச்சி கொஞ்சம் வெறுவயத்தில் சாப்பிட்றது. அடுத்தது தேங்காய் பால், இது அந்த வயிற்றினுடைய அடுக்குகளை பலப்படுத்தும். அதெல்லாம் முறைப்படி பக்குவப்படுத்தி செய்யணும். அடுத்தது அதிமதுரம்னு சொல்லக்கூடிய நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். அதிமதுரத்தை நல்ல பொடி செய்து தேனோட கலந்து சாப்பிட்றது. எளிமையாக செய்யக்கூடிய நாலு பொருட்கள் சொல்லியிருக்கோம், ஒன்று ஆரோரூட் கஞ்சி, கறிவேப்பிலை, அதே மாதிரி அதிமதுரம், தேங்காய்பால். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர், இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். நாளைக்கும் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசலாம். ஓகே நேர்களே, இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பூண்டு சட்னியை பற்றி பார்த்தீங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அதோட சிறப்புகள்லாம் என்னென்னு பார்த்தீங்க. ஸோ இதே மாதிரி ரொம்ப சிறப்பு நிறைந்த ஒரு டிஷ் தான் நாளைக்கும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் உணவை அமிர்தம் டீம். Thank you.